சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் போன எபிசோடில் நம்ம பார்த்த ஒரு அற்புதமான ஆலயம் ஒரு அற்புதமான சித்தர் யார் அப்படின்னா ஸ்ரீ சித்தானந்த சுவாமிகள் இவருடைய ஆலயம் பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த ஆலயத்தோடைய ஃபுல் அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பக்தர்கள் இந்த சென்னை இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த சித்தானந்தர் கோவிலுக்கு கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும் நீங்க உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க ஒரு அப்ராட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்தியா வரத்துக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஆலயத்தை கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு ஆலயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஆலயத்துக்குள்ள போனா நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சித்தர்களுடைய சிலைகள் அப்படியே மேல 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 வச்சிருப்பாங்க நீங்கள் மேலே ஃபுல்லாக பாத்தீங்கன்னா எல்லாருடைய அந்த படமும் நீங்கள் பார்க்கலாம் பாபாலேந்து ஆதிசங்கரர்லேந்து இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து எல்லாருடைய அந்த சிலை மாதிரி அந்த ஃபுல்லா அந்த கோவில் சுற்றி வச்சிருப்பாங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை பத்தி இந்த சித்தரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் போன எபிசோட் முடியும் பொழுது நான் சொல்லியிருந்தேன் முத்தகுமார சுவாமி பிள்ளை அப்படின்றவருடைய ஒரு தோட்டம் அவரோட ஒரு ஃபார்ம்க்கு வந்து இந்த சித்தானந்த சுவாமிகளை அவர் கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போகும்பொழுது சித்தானந்த சுவாமிகள் ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு நான் முடிச்சிருந்தேன் இல்லையா இந்த முத்தகுமார சுவாமி பிள்ளை அப்படின்றவருடைய மனைவி பேரு அன்னம்மாள் இப்போ இவங்க என்ன பண்றாங்க சித்தானந்த சுவாமிகளை வந்து அந்த தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க பிரம்மாண்டமான பெரிய தோட்டம் சின்ன தோட்டம் எல்லாம் கிடையாது அப்போ அந்த தோட்டத்துக்குள்ள இவர் முத்துக்குமார சுவாமி பிள்ளை போயிட்டே இருக்காரு சித்தானந்த சுவாமிகள் இப்படியே நடந்துட்டே இருக்காரு இந்த சுவாமிகள் என்ன பண்றார் நடந்துட்டே இருந்த சுவாமிகள் திடீர்னு ஒரு இடத்துல நின்றுட்டாராம் நின்றுட்டு ஒரு இடத்த அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அப்போ முத்துக்குமார சுவாமி பிள்ளை கேட்கிறார் குருஜி எதற்காக இந்த இடத்த இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டோன்னே மௌனமா இருக்காராம் சித்தானந்த சுவாமிகள் இல்ல குருஜி நீங்க என்னத்துக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க இந்த இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே சித்தானந்த சுவாமிகள் சொன்னாராம் கூடிய விரைவில் இந்த இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு மூன்று முறை சொன்னாராம் அப்போ முத்துக்குமார சுவாமி பிள்ளையோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி எதற்காக குருஜி இப்படி சொல்றார் எதற்காக சுவாமிகள் இப்படி சொல்றார் இந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னா அதற்கான இண்டிகேஷன் என்ன அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா அவர் சமாதி ஜீவ சமாதி அடைவார் அப்படின்னு அந்த இடத்துல மூன்று முறை சித்தானந்த சுவாமிகள் தன்னுடைய நாவால் சொல்லும் பொழுது முத்துக்குமார சுவாமி பிள்ளைக்கு மனசுல ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் சோகம் சோகம் என்ன அப்படின்னா சித்தானந்த சுவாமிகள் ஜீவ சமாதி அடைஞ்சிடுவாரே பக்தர்கள் இந்த மாதிரி நேருக்கு நேர் பேச முடியாதே அப்படின்னு ஒரு சோகம் சந்தோஷம் என்ன அவருடைய தோட்டத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை எந்த அளவுக்கு கொடுத்து வச்ச பக்தராக இருப்பார் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமும் மனசுக்குள்ள இருக்கு இதே சந்தோஷத்தோட அவர் இருக்கார் கொஞ்ச நேரம் மறுபடியும் சித்தானந்த சுவாமிகள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரா நடந்து போய் திரும்ப ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறார் நின்றுட்டு வேற ஒரு திசை நோக்கி காமிக்கிறார் இந்த இடத்துல அன்னம்மாளை நீங்க புதைக்கணும் அன்னம்மாள் இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு காமிக்கிறாராம் இது தெரிந்த சுவாமிகள் எல்லா விஷயத்தையும் இல்லையா இந்த இடத்துல அவருடைய சமாதி ஜீவ சமாதி இருக்க போறது இந்த இடத்துல அன்னம்மாள் வந்து புதைக்கணும் அப்படின்னா சுவாமிகளுக்கு இது மட்டும் இல்லை எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அதாவது அன்னம்மாளும் கூடிய விரைவில் இறந்து போயிடுவாங்க தான் அந்த இடத்துல சித்தானந்த சுவாமிகள் காமிச்சார் அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஒரு விஷயமும் நடக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த சுவாமிகளுடைய புகழ் ஒவ்வொரு இடமும் அப்படியே பரவிட்டே இருக்கு இவரை தேடி பல பல பக்தர்கள் ஓடி வராங்க இந்த தோட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு சித்தானந்த சுவாமிகள் இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை அன்னமால் எல்லாரும் இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை அவரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அவருடைய வீட்டுல இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளையோட வீட்டுல இருக்கும் பொழுது முத்தையா முதலியார் அப்படின்ற ஒருத்தர் சுவாமிகளை தேடி ஓடி வரார் ஓடி வந்து மூச்சு வாங்க வாங்க குருஜி 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 அப்படின்னு பேசும் சுவாமிகள் எந்த ஒரு விஷயமும் கேட்கவே இல்லை ஆனா சித்தானந்த சுவாமிகள் தன்னுடைய நாவால் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முத்தையா முதலியார் கிட்ட சொல்றார் நீ கவலையே படாத உனக்கு ஆண் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த முத்தையா முதலியாருக்கு ஒரே பிரமிப்பு நம்ம எதுவுமே நம்ம வாயத்திறந்து சொல்லலையே சுவாமிகளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா சுவாமிகள் அவருடைய ஞான திருஷ்டியில வந்து எல்லாமே நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் அதை பார்த்துட்டு இது சொன்ன உடனே அவர் சொல்றார் குருஜி எப்படி உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு ஒன்னே சுவாமிகள் ஒண்ணுமே சொல்லலையா அந்த குழந்தைக்கு ஆனந்தன்னு பேருவை அப்படின்னு சொல்றாராம்

எல்லாமே தெரிஞ்ச அந்த மகான் என்ன சொல்லிட்டார் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு இது தெரிஞ்சோடனே வீட்டுக்கு ஓடி போறார் பார்த்தால் சித்தானந்த சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆண் குழந்தை அவருக்கு பிறந்திருக்கு சுவாமிகள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு ஆனந்தன் அப்படின்னே முத்தையா முதலியார் பேரிட்டாராம் இந்த மாதிரி இந்த சித்தானந்த சுவாமிகளோட மகத்துவத்தை பேசிட்டே போகலாம் நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளையோட தோட்டத்துல வந்து ஒரு இடத்த பார்த்தார் அப்படின்னு அவர் ஜீவ சமாதி அடைந்த நாள் நீங்க பாத்தீங்கன்னா மே டுவெண்ட்டி எயிட் எயிட்டீன் தேர்ட்டி செவன் அதாவது மே இருபத்தி எட்டாம் தேதி இப்போ இந்த தேதிக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணியிருக்கார் முத்துஸ்குமார சுவாமி பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கார் இன்னும் ஒரு சில நாட்கள்ல நான் ஜீவ சமாதி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ பக்தர்கள் எல்லாருக்கும் மனசுல ஒரு குழப்பம் என்னன்னா எல்லாரும் சுவாமிகள் கிட்ட சொல்றாங்க சுவாமிகள் கிட்ட போய் சொல்றாங்க குருஜி நீங்க எந்த ஜீவ சமாதி அடைவேன் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இந்த இடத்துக்கு வரத்துக்கே எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு எல்லா பக்தர்களும் சொல்றாங்களாம் அப்ப சித்தானந்த சுவாமிகள் கேட்கிறார் இந்த இடத்துக்கு வரத்துக்கு பயமா இருக்கா காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாராம் அப்போ இந்த பக்தர்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு பேய் ஒரு கெட்ட சக்தி இந்த இடத்துல வந்து நடமாடிட்டே இருக்கிறதுனால நீங்க ஜீவசமாதி அடைஞ்சிட்டா எப்படி உங்களை வந்து பாக்குறது ஏன்னா இந்த கெட்ட சக்தி இங்கேயே ஒலாத்துறத நாங்க எல்லாரும் பாக்குறோம் நாங்க எல்லாரும் உணர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே சித்தானந்த சுவாமிகள் என்ன பண்ணாரா நேர வானத்தை பார்த்துட்டு இருந்தாராம் ஒரு சில நிமிடங்கள் அவருடைய பார்வை வானத்தை நோக்கியே இருந்ததாம் அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒரு சில நொடிகள் அந்த வானத்தை பார்த்துட்டு பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருந்துதான் அந்த மரத்துல இருந்து தம்முனு கீழே விழுருது கீழே விழுந்த உடனே சித்தானந்த சுவாமிகள் சொல்றாராம் பக்தர்கள் கிட்ட நீங்க கவலையே பட வேண்டாம் அந்த கெட்ட சக்தி இங்கேருந்து போயிடுது இது நடந்த அந்த சம்பவம் நடந்ததுலேருந்துங்க உண்மையாகவே என்னன்னா அந்த பக்தர்கள் யாருமே அந்த பேயோ அந்த கெட்ட சக்தியோ அந்த இடத்துல நடமாடுறது இன்னி வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது இனிமேலும் பார்க்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சித்தர் அதாவது அந்த இடத்துலேருந்து அந்த பேய் அந்த கெட்ட சக்தியை மட்டும் ஓட்டினவர் கிடையாது இன்னைக்கும் இந்த உலகத்துல பல பல பக்தர்கள் கஷ்டம் அப்படின்னு அந்த ஆலயத்துக்கு போய் தியானத்துல உட்கார்ந்தா உண்மையாகவே எங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் நாங்க அந்த ஆலயம் நான் உங்களுக்கு போன எபிசோட்லயே சொல்லிருந்தேன் முதல் முறை அந்த ஆலயத்துக்கு எப்படி போனேன் அன்னியில இருந்து பாண்டிச்சேரி நாங்க எப்பெல்லாம் போறோமோ அந்த ஆசிரமத்துக்கு போவோம் அந்த ஆசிரமம் போகணும் அப்படின்றதுக்காகவே அந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காகவே நாங்க பாண்டிச்சேரிக்கு போவோம் அந்த ஆலயத்துக்கு போய் ஒரு நாள் தோராயமாக ஒரு எட்டே கால் இருக்கும் ராத்திரி எட்டே கால் போய் தியானத்துல உட்கார்ந்து மனதார எழுந்து சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பும் பொழுது சத்தியமாகவே நா நாங்க உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல சேது திருவாளர் சேது அவர்கள் அந்த ஆலயத்துல இருப்பார் அவர் ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கும் நபர் அவரும் கூட இருந்தார் திருவாளர் சேது அவர்கள் நானு என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தை எல்லாரும் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒருத்தர் எங்களை கிராஸ் ஆகி போற மாதிரி நாங்க உணர்ந்தோம் ஆனால் திரும்பி திரும்பி பார்த்தோம் அந்த இடத்துல யாருமே கிடையாது ஒரு சத்தம் மட்டும் கேட்டது எங்களுக்கு அப்போ திருவாளர் சேது அவர்கிட்ட கேட்டும் பொழுது நாங்க பயந்துட்டோம் எங்களுக்கு அது புதுசு அப்போ திருவாளர் சேது அவர் சொன்னார் கவலையே படாதீங்க சுவாமிகள் இன்னைக்கும் அவர் இருக்கார் அப்படின்னு ஒன்னே அவ்வளவு பிரமிப்பா இருந்தது உண்மையாகவே அந்த இடத்துல சித்தானந்த சுவாமிகள் அந்த சித்தர் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி பொதுவாக ஒரு நோய் என்ன நோயாக இருந்தாலும் சரி நீங்க அங்க போய் தியானத்துல உட்கார்ந்தா பொறும் அந்த சித்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார் அந்த ஆலயத்திலேயே குரு பூஜை வந்து ரொம்ப 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 விசேஷமா கொண்டாடுவாங்க அதாவது வைகாசி மாதம் பதினைந்தாவது நாள் பிப்டீன்த் டே அவருடைய சமாதி ஜீவசமாதி அடைந்த நாள் அந்த நாள் அன்னைக்கு குரு பூஜைன்னு பண்ணுவாங்க பக்தர்கள் யாரெல்லாம் கலந்துக்க முடியுமோ கண்டிப்பாக கலந்துக்கோங்க அந்த நாள் அன்னைக்கு போக முடியல அப்படின்னாலும் இந்த ஆலயத்துக்கு போய் கட்டாயம் நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு முறையாவது சித்தானந்தர் கோவிலுக்கு போய் அந்த சித்தரை மனதார வழிபட்டு தியானத்தில் அமர்ந்து உங்களோட பிரார்த்தனை என்னவாக இருந்தாலும் சரி அந்த சித்தர்கிட்ட நீங்க சமர்ப்பணம் பண்ணுங்க என்ன கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் அவருடைய ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்